ஒரு பெரிய மன்னர் இருந்தார் அவருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அடிக்கடி கோவிலுக்கு போவார் வருவார் வழக்கம் போல ஒரு நாள் கோவிலுக்கு போனார் கடவுளை வேண்டினார் அதுக்கப்புறம் திரும்பி வந்தார் கோவிலுக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் ஒரு சன்னியாசி அமர்ந்திருந்தார் அவர் கண்களை மூடிக்கிட்டு தியானத்தில் இருந்தார் மன்னர் அவரை பார்த்துவிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் நின்றார் அவரும் மெதுவாக கண்ணை திறந்து மன்னருக்கு ஆசீர்வாதம் செய்தார் அதுக்கப்புறம் அந்த மன்னர் தன்கிட்டேயே இருந்த விலை உயர்ந்த சால்வை எடுத்து அந்த சன்னியாசிக்கு போத்தினார் அப்புறம் அங்கிருந்து விடை பெற்றார் மறுநாள் காலையில் அந்த மன்னர் தன்னுடைய அரண்மனை மேல் மாடத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரர் போய்கிட்டு இருந்தான் அவனை பார்த்ததும் மன்னனுக்கு மிகவும் அதிர்ச்சி என்ன காரணம் என்றால் நேற்று அந்த சந்நியாசி கேட்டே ஒரு விலையுயர்ந்த சால்வையை போத்தினாரே அதே சால்வையை இப்போ அந்த பிச்சைக்காரன் போட்டு கொண்டிருக்கிறான் மன்னர் உடனே காவலரை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை கிட்டு வா என்று சொன்னார் பிச்சைக்காரன் வந்தான் உனக்கு எப்படி இந்த போர்வை வந்தது என்று விசாரித்தார் அவன் கோயில் வாசலிலே தனக்கு ஒரு சந்நியாசி என்று விபரம் சொன்னான் உடனே போய் அந்த சன்னியாசியை இங்கே கூட்டிக்கிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் சன்னியாசி வந்து சேர்ந்தார் என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் மன்னர் மன்னா நீ இந்த போர்வையை எனக்கு போத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துல இந்த பிச்சைக்காரர் அந்த பக்கமா வந்தார் ஒரு நாள் உடனே இதை எடுத்து அவனுக்கு போத்தி விட்டேன் விசேஷமாக தயாரிக்கப்பட்டது அதை உங்களுக்கு கொடுத்தேன் அதை போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று மன்னருக்கு கோபம் குறையவே இல்லை சந்நியாசி சிரித்தார் மன்னருக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு விளைவு அந்த சந்நியாசி சிலையில் அடைக்கப்பட்டார் அன்றிரவு மன்னர் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் மன்னர் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகிறார் ஆண்டவன் சன்னதில் போய் நிற்கிறார் அங்கே கடவுள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தார் மன்னர் கடவுளே என்ன ஆச்சு உனக்கு கடவுள் குளிர் தாங்க முடியல உடனே உடனே மன்னர் தன்னிடமிருந்த விலை உயர்ந்த சால்வையை எடுத்து கடவுளுக்கு கொடுத்தார் கடவுள் பயத்தில் கத்தினார் என்ன என்ன அது உன்னுடைய சால்வையா வேண்டாம் எனக்கு மன்னா ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நான் என்ன பாவம் செய்தே ஏற்று ஒரு சால்வை எனக்கு கொடுத்து அனுப்பினாய் அதை கொண்டு வந்தவனுக்கு நீ ஒரு பரிசு கொடுத்தாய் என்ன பரிசு தெரியுமா சிறை தண்டின மன்னரை யாரோ தலையில் தட்டுவது போல இருந்தது திடீரென்று விழுத்து கொண்டார் அவனுக்கு எல்லாம் புரிந்தது ஓடிப்போய் அவரே சன்னியாசியின் சிறையில் சன்னியாசியின் சிறையில் கதவை திறந்து விட்டார் சன்னியாசியின் காலில் விழுந்தார் சுவாமி நான் அறியாமல் செய்துவிட்டேன் தாங்கள் ஒரு மகான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார் சன்னியாசி முகத்தில் மறுபடியும் சிரிப்பு மன்னா கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் கடவுளுக்கு செய்கின்ற தொண்டு அதை புரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் வணக்கம்